தமிழ் ட்ரீட் நேயர்களுக்கு. சென்னையில வந்து சத்யாங்கிற ஒரு மாணவிய அவருடைய காதலன் சதீஷ்ங்கிறவரு ரயில்வே டிராக்ல தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்காரு. கொடிய செயல்ல அந்த பெண்ணுடைய தலை துண்டாயி உயிரிழந்திருக்காங்க. இந்த கொடுமையான சூழ்நிலையில ஓடி ஒளிந்த அந்த சதீஷ வந்து காவல்துறை கைது பண்ணிருக்காங்க. விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நிலையில இந்த கொலை செய்யப்பட்ட மாணவி சத்யாவுடைய உடல் வந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அந்த பெற்றோருடைய தரப்புல ஒப்படைப்பதற்காக சத்யாவுடைய வீட்டுக்கு ஒரு வேன்ல அந்த பாடி வருது. பாடி வந்து இறங்குறதுக்கு முன்னாடி சத்யாவுடைய தாயார் வந்து உள்ள அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உறவினர்கள் எல்லாம் குழுமி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இரண்டு நாக்காளிகளை எடுத்து போடுறாங்க. ரெண்டு நாக்காளி எடுத்து போட்ட உடனே அந்த சுற்றில இருக்கிற அந்த உறவினர்களுக்கு ஒரு பெரிய திகைப்பு வருது. ஏன் ரெண்டு நாக்காளி அப்படின்ட்டு சிறிது நேரத்தில் ஒரு நாக்காளியில அந்த சத்யாவுடைய பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அந்த உடல் இறக்கி வைக்கப்படுது. எல்லாரும் கதறி அழுகுறாங்க. சத்யாவுடைய தாய் கதறி அழுகுறாங்க. அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல இன்னொரு உடல் அந்த வேன்ல இருந்து அந்த இரண்டாவது நாக்காளியில இறக்கி வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. சத்யாவுடைய தாயார் வந்து கதறி அழுது என்னன்னு பாக்குறப்ப அந்த இரண்டாவது உடல் வந்து அந்த இறந்த மாணவி சத்யாவுடைய தகப்பனர் மாணிக்கம் அவருடைய உடல்ங்கிறது தெரியப்படுத்தப்படுது. தன்னுடைய மகளுக்கு நடந்த கொடுமையை சகிக்க முடியாம உடனே விஷம் அருந்தி அந்த காவலர் மாணிக்கமும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரையும் அந்த மகளுடைய பிரேத பரிசோதனையோட சேர்த்து பிரேத பரிசோதனை செய்து ரெண்டு உடலையும் தான் அந்த வேன்ல ஏத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த இறக்கி வைக்கப்பட்ட ரெண்டு உடல்களை பார்த்து எதிர்பார்க்காத சூழ்நிலையா அந்த சத்யாவுடைய தாயார் கதறி அழுதது. அங்கே குழுமி இருந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் அழ வச்சிருச்சு. இப்படி மகளுடைய இறப்பை தாங்க முடியாம தந்தை விஷம் குடித்து இறந்ததும் ரெண்டு பேரும் பிரேதமா வருவாங்க எதிர்பார்க்காம இருந்த அந்த சத்யாவுடைய தாயும் அந்த உறவினர்களும் துடி துடிச்சு போன அந்த நிகழ்ச்சி எல்லாரையும் நெஞ்சு உருக வச்சிச்சு. இந்த செய்தி தமிழகம் முழுக்க உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த காதலுங்கிற ஒரு கொடிய ஒரு சம்பவத்தால இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்திருக்கு. இது என்னுடைய மனசையும் பாதிச்சிருக்கு. நான் கூட தூங்கலன்னு சொல்லி தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இது போன்ற நிகழ்ச்சிகள் இனிமே நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்ததுக்கு காரணம் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அது போன்ற நிகழ்வுகள் நடக்காம எல்லாரும் முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிற ஒரு கவனம் கருத்து இப்ப பரவலா பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க இந்த நம்ம தமிழ் ட்ரீட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது போன்ற செய்திகள் உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி.